ரமேஷ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்குதா? இல்லை, இதை பொறுத்தவரை வந்து இவ்வளோ தூரம் வந்து பெரிதாகக்கூடிய ஒரு விஷயமே இல்லை என்று தான் பாமக கருதுகிறது. ஏன்னா எங்களுடைய உள்ளரங்கில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடம் பேசும்போது அதிமுகவை மற்றும் நாங்கள் விமர்சனம் செய்து பேசவில்லை. எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கு இன்றைக்கு என்ன அரசியல் சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இப்போ பிஜேபியும் தான் நாங்கள் விமர்சனம் செஞ்சு பேசணும், திமுகவையும் தான் விமர்சனம் செஞ்சு பேசணும். அதற்கான பதில் வரணும்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் பதில் இத்தகைய வகையில் வருவதை பார்க்கும்போது தான் வந்து என்ன ஒரு ஐயம் இருக்கிறது என்பது அவங்க தான் தெளிவுபடுத்தும். ரெண்டாவது மரியாதைக்குரிய அண்ணன் பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர் என்ன சொல்லும் போது, கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் விமர்சனம், அதெல்லாம் விமர்சனம் செய்த பிறகுதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாடாளுமன்றக்கு ஒரு தேர்தல். நீங்க ஜெயக்குமார் அவர்களுக்கோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ந்தவர்களுக்கோ என்ன இருக்குன்னா, 10.5% இடஒதுக்கீட்டை சொல்ல வரேன் நான். பாமகவோடு இருக்கக்கூடிய நட்பு இணக்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு எடுக்கிறோம், அவரவு சேர்ந்து அதுக்கான சேதாரமும் அனுபவிச்சிட்டோம். லட்சுமணன் சொல்றாரு 47-46 வரல, வெற்றி பெறல. அதுவே தப்புன்ற நான், அதுவேதான் தவறு நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா மதுராந்தகம் மட்டும் தான் ஜெயிச்சதுன்னு சொன்னார். திண்டிவனம் அதிமுக தான் ஜெயிச்சது, வானூர் அதிமுக தான் ஜெயிச்சது, மயிலம் இதே அலைன்ஸ்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஜெயிச்சது, போலூர் அதிமுக தான் ஜெயிச்சது. அந்த மாதிரி பரவலா வெற்றி எல்லாம் பெற்று இருக்கிறாங்களோ, வெற்றி பெறாமல்லாம் இல்ல. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை ஒரு ஒரு இடத்துல சொல்றேன் இல்ல, அரசியல் சூழல் சென்னைனா ஒட்டுமொத்தமாக 70 தான் அதிமுக ஜெயிச்சது. அதுல வந்து எல்லா இடத்துலயும் பரவிதா இருக்கு சூழ்நிலைகள் என்ற ஒரு கான்செப்ட் வச்சு மட்டுமே பாத்திர முடியாது. 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியா இருந்த ஆட்சி ஆளுங்கட்சி, அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த கூட மரியாதைக்குரிய அம்மையார் இல்லாமல் சந்திக்கின்ற ஒரு தேர்தல் அது. இதுக்கு இல்லாம 10 கட்சிகள் எல்லாம் பல ஃபேக்ட்ஸ் இருக்கு, பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதனால இது மட்டுமே கணக்கில் வச்சு இதனால வந்து டிரான்ஸ்பர் ஆகல போல வரல. தேர்தல் கூட்டணி என்பது வந்து தேர்தல் நேரத்தில் அப்பப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பாடு போல் முடிவாகிறது தான் தேர்தல் கூட்டணி. கூட்டணி இருக்கா இல்லையோ, நட்பாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிற கேள்விகள் இருக்கிற நேரத்திலேயே முதல் விமர்சனம் உங்கள்கிட்ட தானே வருது. அதான் இப்ப நீங்க வந்து கட்சிக்குள்ள பேசுவதாக கூட இருக்கலாம், மாற்று கருத்துல கள நிலவரத்தை பேசுறீங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நாம ஒரு கட்சி தான் சொல்லிட்டு இருக்கோம், பொதுச்செயலாளர் இடைக்கால பொதுச்செயலாளர் சொல்லும் போது 4 அணியாக இருக்குன்னு சொன்னா, அப்ப அது இவர்களுக்காக நாம எடுத்த தேர்தல் முடிவுகள் நமக்கு பெரிய விளைவுகளை உண்டாக்க நிலையில இவங்களும் இப்படி செய்யறாங்களான்ற ஒரு வெறுப்பில் அவங்க இருக்காங்கன்ற ஆதங்கத்துல இருக்காங்க சொன்னாருன்னா, அவருடைய அறியாமையை தான் நாங்க வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துறாருன்னு சொல்லணுமே தாண்டி. ஏன்னா நாங்க பேசியது எங்க கட்சி வலுப்படுத்துகின்ற இடத்துல, நாங்க அதிமுகவை விமர்சனம் செஞ்சோன்றதே தப்பு. எங்க கட்சி நிர்வாகிகளிடம் இன்றைய சூழ்நிலையை பேசணும். பொது தளத்தில் வந்து என்னவா பாக்குறீங்க என்ற ஒரு கேள்விதான் அடிப்படையில். 100% ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. அதுல யார் பலமா இருக்கிறாங்க, எவ்வளவு பிராக்ஷன்ல பிரிஞ்சிருக்கிறத பத்தி நான் பேசல. சின்ன குழந்தைக்கு கேட்டா கூட எங்களுடைய பாலவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு 4 பிரிஞ்சிருக்கு. சசிகலா அவர்கள் ஒரு பிரிவாகவும், தினகரன் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, அதுதான் அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க. நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டி இடைக்கால பொதுச்சாளர் இருக்காரு, அதிமுக நாங்க மட்டும்தான். மீண்டும் சார், நாங்க விமர்சனம் பண்ணல, நாங்க இன்றைய அரசியல் சூழ்நிலை சொல்றோம். நாங்க அதிமுகவை பத்தி கோர்ட்டுக்கு போல, கோர்ட்ல போயிட்டு இன்னா இருக்கு கட்சி இன்னா இருக்கு கட்சி, நாங்க கோர்ட்ல விவாதிக்கல, இன்றைக்கு கூட தேர்தல் ஆணையத்துல திருப்பி அனுப்ப நாங்க செய்யல. இதெல்லாம் அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம சிறப்பா செயல்பட்டால் அடுத்த இடத்துக்கு நம்ம வளரலான்ற விஷயத்தை தான் நாங்க பேசணும். இதை தாண்டி வந்து இப்படி ஒரு பதிலை, பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த இடத்தை நோக்கி நகரணும் அல்லது ஆட்சியை பிடிக்கணும் உங்களோட உரிமை, அதை பேசக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும். அதே நேரத்தில் அதிமுக 4 இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தோம், அதிமுக உடைய வாக்குகளை அல்லது அதிமுக உடைய பலத்தை நாம வந்து அடையலாங்கும் போதும் அப்ப நட்பு சக்தியா நம்ம பார்த்தோமே, என்ன இப்படி பேசுறாங்களே. ஜெயக்குமார் சொல்றாரு, எப்போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை இடங்கள் எப்படி வந்துச்சு, பழைய வர்றாருலாம் சொல்றாரு அவரு. 98 இருந்து முதல்ல 98 நாம தான் கொடுத்தோம், 5 இடம் கொடுத்து 4 இடம் ஜெயிச்சாங்க, எம்பி வந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 சரி 27 இடம் கொடுத்து 20 MLAக்கள் எப்படி வந்தாங்க, அதிமுக இல்லாம எப்படி வந்தாங்கன்னு கேக்குறாரு. அதான் நாங்களும் திருப்ப சொல்ல வரோம், நாங்க வந்து நாகரிகமான அரசியலை செய்யறோம். நாங்க வந்து நட்பு ரீதியானதோ இது ரீதியானதெல்லாம் தாண்டி வரலாறு பேசணும்னா நாங்க இது வரைக்கும் பேசினதில்ல. இத்தனை ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாவது வச்சுதா? 96-91 தேர்தலை மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுகிறார், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சதுன்ட்டு. 96 தேர்தலை ஏன் சொல்ல மாட்டீங்க? 96 தேர்தலில் என்ன நடந்தது? 96 தேர்தலில் அதிமுகவோட நிலை என்ன? அன்னைக்கு அதுக்கு ஈக்குவலா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நின்றுதா இல்லையா? வாக்கு சதவீதத்தை பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் 4-4 நிறுத்த முடியாது. நீங்க அப்ப அதிமுக வாக்கு சதவீதம் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவை பொறுத்தவரை நீங்க பாமக மீது தொடர்ந்து சொல்லுகின்றது 6% 6% வாக்குன்னு 234 தொகுதி சேர்த்து வச்சு சொல்றீங்க. நாங்க போட்டிடுறது 30 தொகுதியில 34 தொகுதி. இப்ப தனியா நின்ற போது கூட பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதியிலும் 30,000-40,000 வாக்குகள் நாங்க நிரூபிச்சே காமிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் எங்களாலதான் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றாரு.
இல்லையா, அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் பேசினதும் இல்ல, கிளைம் பண்ணவும் இல்ல. 96 தேர்தல்ல என்ன தோல்வி அடைஞ்சிருக்கிறது அவங்க சொல்ல முடிச்சதுக்கு பிறகு தான இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி விமர்சனம் பல தடவை சொல்லிருக்காரு, தேர்தலுக்கு பிறகு பல தடவை சொல்லிருக்காரு. இன்னைக்கு நேத்து சொல்லல, நாங்க அதுக்கெல்லாம் கூட ரியாக்ட் பண்ணல, இதுக்கும் நாங்க ரியாக்ட் பண்ண விரும்பல. நாங்க நேத்து வரைக்கும் எதுவும் ரியாக்ட் பண்ணாம தான் இருந்தோம். இது இவ்வளவு தூரம் வைரலா போக போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு எங்களை தள்ளுகிறார்களே தவிர, நாங்க பதில் வந்து நாங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. 96 பிறகு 98 கூட்டணி வச்சது யாரு? கூட்டணி வைத்த போது நாங்களா போய் தேடி போயிட்டு கூட்டணி வச்சோம். மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அலுவலகம், அது ஒரு சின்ன அலுவலகமா இருந்த நாட்டுமுத்த நாயகன் தெருவுக்கு வந்து மரியாதைக்குரிய தீரன் அப்ப தலைவராக இருந்தவர் கீழே இந்த வரவேற்று கொண்டு போய் சேர்த்து அன்றைக்கு கூட்டணி அமைந்தது. ஒரு வருஷ காலத்துல அன்னைக்கு போச்சு கூட்டணி. அன்னைக்கு முன்னாடி 17 தொகுதியில ஜெயிச்ச அதிமுக ஏன் ஒரே வருஷத்துல 10 தொகுதிக்கு போச்சு? அதற்கு பிறகு 2020 நாங்க தான் திமுக கூட்டணி போயிட்டு இல்ல, 2001 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அலைன்ஸ்ல கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட தொகுதி அந்த கூட்டணி வெற்றி பெற்றதா இல்லையா? அதற்கு அடுத்து அந்த வெற்றியை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த சீட்டு எத்தனை சீட்டு எங்களால தானே வந்துச்சுங்கிறார். நான் அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு தேர்தல் கூட்டணின்னு வரும்போது அவங்களால எங்களுக்கு பயன் இருக்கும், எங்களால அவங்களுக்கு பயன் இருக்கும். அதற்கு பேர் தான் கூட்டணி. கூட்டணி என்பது என்னாலதான் நீ வந்த உன்னால நான் வரலன்னு சொல்றது வந்து அது நாங்க அந்த இதுல தெளிவாகவே இருக்கிறோம், நாகரிகமாகவே இருக்கிறோம். அரசியல் என்பது இதுதான், இதை தாண்டி உங்களாலதான் நாங்க வந்தது அப்படின்னு சொன்னா, 2004 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாம போச்சு. ஏன் அப்ப யாரால யாருக்கு வந்தது? நாங்க தான் இல்ல, எங்களால ஒண்ணுமே இல்ல, ஜெயிக்க வேண்டியதானே. ஏன் ஜெயிக்க முடியல? அதுக்கு அதே சொல்றேன், எல்லாத்திலயும் வெற்றி பெற்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், 2009 தேர்தல் இதே அலைன்ஸ் பாமக அதிமுக ஒன்னா தான் இருந்தது. அன்னைக்கு ஒரு தொகுதி கூட பாமக ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? அப்ப என்ன தோல்வியாச்சு? ஆமா, ஏன் போச்சு? இப்ப தேர்தல் என்பது அந்தந்த காலகட்டத்தில் மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு, அன்றைக்கு சூழ்நிலையை பொறுத்து தான் மக்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள். எங்களுடைய செயல்பாடு விமர்சனத்தை என்னன்னு பாக்குறீங்க? திரு ஜெயக்குமார் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு அவர் ஏன் அந்த விமர்சனம் வச்சாருன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். அது அந்த தலைமை தான் தெளிவுபடுத்தணும். நாங்க எங்கேயும் இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு சூழ்நிலை இதை வந்து அண்ணா பாலு சொல்றாரு, இது தனிப்பட்ட ஜெயக்குமாருடைய பேட்டியா அவர் பாக்குறாரு. இது எடப்பாடி தான் அதை விளக்கணும்ன்றாரு. ஏன்னா இதுவரைக்கும் அதை மறுக்கல அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஜெயக்குமாரோட கருத்து கட்சி கருத்து அல்லன்னு சொல்லல. எங்க ஸ்டாண்ட்ல நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க இப்ப கூட எடப்பாடியார் அவர்கள் ஏன் அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னா, மரியாதை கூட ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடியார் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடன் இருப்பதனால எடப்பாடியார் வந்து விளக்கணும்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்றேன். திரு சி வி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் வைத்த உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த விளக்கம் எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து வரல? வரலாம், மீதி இருக்கிற நாள்ல வரலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே வைரல் ஆகிட்டே இருக்குது. அதே மரியாதைக்குரிய சி வி சண்முகம் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு பாமக பாஜகவால் தான் நமக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டதுனாரு. அதே சி வி சண்முகம் 2019 விழுப்புரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நாங்கள் வந்து எப்போதெல்லாம் அதிமுக சரிவடைந்ததோ அப்ப பாமக நமக்கு தோல் கொடுத்திருக்கு, அவர்கள் வெற்றி பெற வைக்கணும்னு அவர்களே பேசியிருக்கிறார்கள். ஒரு தோல்வி வரும்போது இயல்பா விமர்சனங்கள் வரதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுல பேசுறாரு, இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பேசுறாரு, அதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன்னா அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு பாமக பத்தி? நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது சார், பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் பேசலாம், எந்த நிலைப்பாடும் எடுக்கலாம், கூட்டணியில சேரலாம், தனிச்சு கூட நிக்கலாம், அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் உள்ளரங்கத்தில் பேசுகிறேன் என்று நண்பர் கணேஷ் அவர்கள் சொல்லுகிறார். உள்ளரங்கத்தில் அதிமுக பிளவு பத்தி தானே நீங்க பேசுறீங்க? எல்லா கட்சிகளையும் பேசுறாங்க, திமுக குறித்து பேசுறாங்க, பாஜக மற்ற கட்சிகள் பேசும்போது அதிமுக நிலைப்பாட்டே வருது. கரெக்ட். ஆனால் நாளாக பிரிந்து கிடக்கிறது, நாளாக பிரிந்து கிடக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் குழந்தைக்கு கூட அது தெரியுங்கிறார் பாலு. இன்னைக்கு வழக்கு நீதிமன்றம் அதே குழந்தைக்கு தெரியும். 62 பேர் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க, 4 பேர் தான் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல. சாவியை யார் தப்பி கொடுக்க சொல்லுச்சு? குழந்தைகள் பேசலாம், ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு